வணக்கம் நண்பா. நம்ம வீட்டில் உள்ள வேட்டை நாயினமான நம்ம வீரனுக்கும் பைரவிக்கும் பிறந்த ஏழு குட்டிகளில் ஒரு குட்டியை நம்ம நாகப்பட்டினத்தில் வளர்க்க கொடுத்துருந்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க தலையத்தில் நல்லபடியாக நாலு குட்டிகள் ஈன்று எடுத்திருக்காங்க. இதில் ஆண் நாய் மேட்டிங் பண்ண ஆண் நாய் பார்த்தோம்னா ஒரு மயில கலர் ஆண் நாய், கிட்டத்தட்ட அது 30 இன்ச்சு உயரம், நல்லா ஆக்டிவான பேர், வந்து பைரவாங்கிற பேர். நாகப்பட்டினத்திலே நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவங்க வளர்க்குறாங்க. அந்த நாய் கூட நம்ம சிபிங்கிற அந்த பெண் நாயை மேட்டிங் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நாலு குட்டி நல்லா போட்டிருக்காங்க. நாலு குட்டியுமே நல்ல சைஸில் போட்டிருக்காங்க. நாலு குட்டிகளுமே பெண் குட்டிகள், நல்லா எல்லாமே புள்ள குட்டிகள். அதில் கருமுஞ்சி குட்டிகளும் இருக்குது, கருவாய் குட்டிகளும் இருக்குது. நல்லபடியாக ஈன்று எடுத்துருக்காங்க. இப்போ தாயும் செய்யும் எல்லாருமே நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்காங்க. இதில் நாலு குட்டிகளில் ஒரு குட்டி வந்து அவங்க வளர்க்குறதுக்கு நம்ம நிப்பாட்டிக்கு போகிறோம், மீதி மூணு குட்டி சேலுக்கு தான். அதனால் மூணு குட்டி வெளியில் கொடுத்து வளர்க்கலாம் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு பெண் குட்டி 8000 ரூபாய் அப்படி நாங்கள் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 2 வாரம் ஆகுது, குட்டிகள் ஊற ஆரம்பிச்சிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் அன்றைக்கி வேலை நடந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் இடம் மாற்றி குட்டிகளை வச்சுருந்தாங்க. இல்லைனா எப்போவுமே சிமெண்ட் தரையில் தான் ஒரே இடத்துல இருக்கும், சாக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அதனால தான் மண்ணு தர டைல்ஸ் தரல் மாற்றி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அன்றைக்கி அவங்க வீட்டு வேலை நடந்துட்டுருந்து. அதனால் குட்டிகளை ஈன்றெடுத்து 2 வாரம் ஆகுது. இன்னும் நம்ம ஒரு 2 வாரம் வளர்த்துட்டு ஒரு 30 நாளுக்கு அப்புறம் குட்டிகளை வெளியில் வளர்க்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்.